ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு எம் ஃபிக்ஷன் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ ஒரு மலையாள சினிமா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தீப்பொறி மாதிரி இருக்கிற இந்த படத்தை நான் பேசாதவங்களே கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தமானம் பேசுகிறது என்ன அந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது சென்சார் போர்டே வந்து கட் பண்ணி இந்த படத்தை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிச்சுந்தாங்க அப்படி என்ன இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஆன்டி நேஷ்னலிசத்தை பற்றி சொல்கிறாங்க அதனால் வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற க கருத்து வந்திருந்தது இதுக்கு முன்னாடியே தமிழில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இண்டியன் சொல்லி நம்ம ப்ளூ சட்டமாரன் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த படத்துக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து சென்சார் பாட் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் இந்த மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னா படத்துலேயே நிறைய விஷயம் இருக்குன்றனால படத்தையே ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குன்றனால ஸோ ஒரு வழியாக இந்த படம் வந்து வெற்றிகரமாக ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஜேஎன்யூ யூனிவர்சிட்டி தெரியும் டெல்லியில் ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் படம் இது வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நடந்து

இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரர் லீடராக நம்ம பார்வதி மேனன் தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து எடுத்திருக்காங்க உண்மையாலுமே அவங்களுக்கு இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் இந்த படத்தை எடுத்து நடித்ததுக்கு பெரிய கேரக்டர் இது ஏன்னா இந்த கேரக்டரை எடுத்து நடிக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் ஏன்னா அவங்களோட கரியர் வந்து அது இதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகும் நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட்டுக்கு வரணும் இந்த ஒரு ஸ்டோரி எடுத்து அவங்க நடிக்கணுன்னாலே அதுக்கு ஒரு கட்ஸு வேணும் நாளைக்கு எப்படி வெளியில் பேசுவாங்கன்ற அந்த கட்ஸ் வந்து அதுக்காகவே பார்வதி மேனனுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம் ஸோ அடுத்தது டைரக்ட் பண்ணது யார் சித்தார்த் ஷிவா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படம் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டான் இந்த கம்யூனிசம் பட் இந்த ஒரே நாடு ஒரே மக்கள் அப்படிங்கிற ஒரு டைப்பில் மெசேஜில் ஒரு நிறைய படம் எடுத்திருப்பாரு என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சகாவ படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம நிவின் பாலி நடிச்சிருப்பார் அது ஒரு ஃபேமஸான ஹிட் படம் ஸோ அந்த படம் பார்த்துருப்பீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஐந் அப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டுன்னு அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் வந்து அதுக்கப்புறம் கிரேட் இண்டியன் கிச்சன் படம் பார்த்துருப்பீங்க அதில் ரைட்டிங் எல்லாம் செம்மையாக எழுதிருப்பாரு ஸோ அவரோட ரைட்டிங் ஸ்டைலாகட்டும் டைரக்ஷன் ஸ்டைலாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீடம் ஃபைட் அதாவது சுதந்திரத்தை பேஸ் பண்ணி தான் அது வந்து எந்த சுதந்திரமாக இருந்தாலும் ஒரு எழுத்தாளர் சுதந்திரமோ பெண் சுதந்திரமோ இல்லை எதை பேஸ் பண்ணாலும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டிங் சென்ஸ் வந்து இவரோட படத்தில் வந்து இருக்கும் மெசேஜாக வரும் ஸோ இந்த ரெவூகில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோன்ற செக் பண்ணணும்னா கீழே டிஸ்கஷன் லிங்கில் நம்ம சேனலோட லிங்கை விட்டுருக்கோம் மறக்காமல் பிடிச்சது அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ மிஸ்டேக் பண்ணியிருந்தேனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணி போடுறவங்களுக்காக ஸோ வாங்க இப்போ வீடியோ போல பலாம் ஸோ ஸ்டோரி லைன் முதல்ல பார்த்தலாம் வர்த்தமானம் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி மேனன் தான் நடிச்சிருக்காங்க அவங்களோட கேரக்டர் பேர் பார்த்திங்கன்னா பைசா சூஃபியா அப்படின்ற கேரக்டர் இருக்கும் அவங்க வந்து கேரளாவில் டெல்லிக்கு போகிறாங்க டெல்லி யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க டெல்லியில் இருக்கிற ஒரு டெல்லி யூனிவர்சிட்டின்னு சொல்லிடுறாங்க ஸோ அங்கே போயிட்டு அவங்க வந்து அவங்களோட பிஎஸ்டியை கண்டினியூ பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க இது அவங்க வந்து ரிசர்ச்சர் அதாவது பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு ஒரு ரிசர்ச்சர் அவங்க ஸோ அந்த படிப்பு பண்ணுறதுக்காக முடிக்கிறதுக்காக பிஜி பண்ணுறதுக்கு டெல்லிக்கு போகிறாங்க டெல்லி எதுக்கு போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர் முகமது அப்துல் ரஹிமான் அப்படிங்கிற ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி இதை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் இவரை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்ற இதை வந்து அங்கே போய் அங்கே பிரின்ஸிபல் ஹெட் மாஸ்டர்கிட்ட அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அங்கே அவர் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாரு சரிம்மா நீ எடுமா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க ஸோ என்ன தான் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து வந்து எல்லாரும் ஈக்குவலாக ரைட்ஸை வந்து நடத்துகிறவங்க எல்லோரும் கரெக்டாக இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு இது வந்து இருந்தாலும் பட் அங்கே வந்து ஒரு சில ஆட்கள்னால பிரச்சனைகள் உருவாகுது இந்த மாதிரி ஈக்குவலிசம்ன்றது கிடையாது அவங்கவுங்களுக்கு என்னென்ன இன்டிபெண்ட்டாக எதுவுமே பண்ண முடியாது டிபெண்ட்டாக இருக்கும் அந்த காலேஜில் ஒரு சிலவங்களால் ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து இந்த மாதிரி சொல்ல வரும்போது என்ன எந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக பிரியக்கூடாது பிரிட்டிஷை மட்டும் எதிர்த்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக பிரிஞ்சிடக்கூடாது ஈவன் அவங்க ஆளுங்குள்ளே இருந்தாலும் பட் அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது நம்மலாம் ஒரே நாடு ஒரே மக்கள்னு சொல்லி அதை சப்போர்ட் பண்ணி இந்தியாவில் எல்லாருமே இருக்குன்னுட்டு சப்போர்ட் பண்ணவரை தான் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் முகமது அப்துல் ரஹ்மான்றவர் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இவரை பற்றி தான் ரிசர்ச் பண்ணி சொல்ல போகிறேன் என்னோடய செமினார் இதுதான் சொல்லி சொல்லிடுறாங்க அவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறாங்க அதுக்கான செமினார் வந்து ப்ரிவியோ நடக்குது இது ஒரு சில விஷயமா அங்கே இருக்கிற காலேஜில் இருக்கிற நபர்களுக்கு வந்து தெரியுது இந்த மாதிரி ஒரு செமினார் எடுக்கிறாங்க நம்ம வந்து இதுக்கு அளவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கேஸ்ட் பேஸில் இருக்கிறவங்க இதை நடக்க விடக்கூடாது அது எப்படி நடக்க விடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வராங்க ஸோ நம்ம பாரதி மேனன் ஃபைஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த காலேஜோட ஹெட் சேர்மன் அதாவது யூனியன் சேர்மன் ஸ்டூடெண்ட் சேர்மன் இருப்பாங்களா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அந்த கேரக்டர் பேர் பார்த்திங்கன்னா அமல் அதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரோஷன் மேத்யூஸ் தான் நடிச்சிருப்பாரு ஸோ அவர் வந்து நம்ம பாரதி மேனனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஃபைஜான் கேரக்டரில் ஸோ ரெண்டு பேரும் அதை கடைசியில் அந்த ரிசர்ச் செமினார் வந்து வெளியில் கொண்டு வராங்க கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படின்றதான் அதை எப்படி இதெல்லாம் டேக்கிள் பண்ணி இதை அங்கே இருக்கிற செமினாரை சக்ஸஸ் பண்ணுறாங்க அது மட்டும் கிடையாது இவங்க ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி சொல்ல போக போய் கடைசியில் அவங்க ஃப்ரீடம்காக சண்டை போடுற மாதிரி ஆகிடும் சுச்சுவேஷன் அப்படியே மாறிடும் ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய மெசேஜை வந்து படத்தில் வச்சுருப்பாங்க அந்த படம் எண்டிங் அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஸோ கடைசியில் அவங்க என்ன ஆனாங்க ஸோ இதை தடுக்க முடிஞ்சதா இல்லையா இதை என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையே ஸோ இது கிட்டத்தட்ட நான் வந்து ஓரளவுக்கு கதை வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் பட் ஆனால் ஃபுல்லாக சொன்னோன்னா ஸ்பாயில் ஆயிடும் அதனால் படத்தோட மெசேஜ் வந்து நீங்கள் படத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துலாம் வாங்க படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சொல்லலாம் முதல்ல இந்த கான்செப்ட் ஏன்னா பயங்கர ஒரு வெறித்தனமான கான்செப்டாக இருக்குது ஏன்னா இது எடுத்து பண்ணுறதுக்கே வந்து ஒரு கட்ஸ் வேணும் அதுவும் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி இதோட அட்டாச் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபயரான கான்செப்ட் இந்த படத்தை எடுத்து மக்களுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக இவரும் ட்ரை பண்ணியிருக்கிறாரில்ல பென்னி நசர் அப்படின்ற அவர் ஆரியாதன் சௌகத் அப்படின்ற ரெண்டு பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க டைரக்டரை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாதிரி அனுப்பிச்சு இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்த்தாங்கல்ல உண்மையாலுமே சூப்பருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த ஸ்டார் கேஸ்டிங் அதாவது பார்வதி மேடனோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ரோஷன் மேத்யூஸோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அந்த ஒரு ஃபயர் ஆக்டிங் அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் மஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க செம்மையாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமான கதை போகும் ஃபேஸிசம் பற்றி போகும் கேஸ்டிசம் பற்றி போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர் பற்றி ஒரு சைடு போயிட்டுருக்கும் ஸோ பயங்கரமான கான்செப்டெல்லாம் இதில் வச்சுருப்பாங்க ஸோ ஆரம்ப கட்டத்திலே எப்படியெல்லாம் இந்தியாவில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது அது இப்போ எப்படி மேட்ச் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி டேரக்டரோட வியூ வந்து நல்லா இருந்தது படம் பார்க்கும்போது அடுத்தது பாஷி பார்த்தீங்கன்னா சாங்ஸும் சரி சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா வச்சுருக்கா வேணாம் அப்படிங்கிறதான் தோணிச்சு பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கரெக்டாக இருந்தது அதெல்லாம் எதுவுமே குறை ஸ்க்ரீன் பிளேவும் ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ஆவரேஜாக தான் இருக்குது சினிமாட்டோகிராஃபி ஓகே அடுத்தது நெகட்டிவ்க்கு வாங்க நெகட்டிவ்னு சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த படத்தில் ஒரு கிரிப் இல்லை ஒரு ரெவல்யூஷனரி படம் எடுக்கிறோனாலே சகாவ மாதிரி ஒரு கொடு ஒரு படம் கொடுத்தவருக்கு ஏன் ஒரு பயங்கரமான ஒரு டாப்பிக்கை நம்ம பேச போகிறோன்றப்போ ஒரு கிரிப்பு வேணும் எப்பயுமே ஒரு ரெவல்யூஷ்னரி ஃபைட்டிங் ஃப்ரீடம் ஃபைட்டர் படம்னாலே அப்படிங்கிற ஒரு ஒரு எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜியை உருவாக்குறதுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸில் தான் ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சீன் வச்சுருப்பாங்க நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து எல்லாருமே வரிசையாக நின்றுட்ருப்பாங்க அவங்க ஒரு ட்ராமாக்காக ரெடி இருப்பாங்க பட் ஆனால் அவங்க வந்து ஒரு சீன் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் பயங்கரமான சீனுங்க அது ஏன்னா படத்தோட எண்டிங்கில் அப்போ தான் வந்து அந்த படத்தோட எனர்ஜி வந்து பயங்கரமாக தீப்பத்திட்டு எறிகிற மாதிரி இருக்கும் பயங்கரமாக ஸோ அந்த சீன் எல்லாம் அடுத்தது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அடுத்த நெகட்டிவ்னு சொல்ல போனால் நெகட்டிவ்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் சொன்னீங்கப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அந்த அந்த சீன் மட்டும் சொல்கிறேன் நல்லா இருந்ததுன்ட்டு ஏன்னா படம் வந்து டோட்டல் லென்த்துக்கு டூ ஹவர்ஸாக இருந்தாலும் பட் இருந்தாலும் ஏன்னா கொஞ்சம் நரேஷன் வந்து அந்த எனர்ஜிஸ் கொடுக்கல ஏன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போகணுன்றதுனால அங்கங்கே கட்சின் கட்ஸின் மாதிரி தான் தெரிஞ்சது ஒரு எனர்ஜியை கொடுக்க தவற தவறுன மாதிரி தெரிஞ்சது படத்தோட லாஸ்ட் போகும்போது கரெக்டாக இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா படத்தோட லாஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரந்தி பசந்தி படம் ஞாபகம் வந்தது எனக்கு அந்த ரெவல்யூஷ்னரி மூமெண்ட் வந்து அந்த படத்தில் பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒரு ரெவல்யூஷ்னரி மூமெண்ட் வந்து இந்த படத்தை லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க கிளைமேக்ஸில் ஸோ அதெல்லாம் நல்லா நல்லாயிருந்துது அடுத்தது படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறது அஞ்சுக்கு நாலு கொடுக்குறேன் ஸோ சிம்பிளி சவுத்துல இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு கூட்டி சீக்கிரம் ஓடிடி பிளாக்ஃபார்மே வர சான்சஸ் இருக்குது வரும் பார்க்கலாம் கேஸ் ஸோ இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சதெல்லாம் இருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செக் பண்ணுங்கள் ஸோ இன்னும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் இதுபிள் ஆய்